அப்போ நீங்க பாத்துக்கீங்க எந்த இடத்துல சேர்றாங்களோ, சேர்ற இடம் ஒரு கணக்கு இருக்குல்ல, அதை விட்டுட்டீங்களே நீங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை சொல்றாரு. அவர் நல்ல மனிதர் தான், நான் இப்பயும் சொல்லுவேன். அவர் அங்க இருக்கிறாருங்கிறதுனால அவரை நான் தப்பா சொல்ல மாட்டேன். நல்ல மனிதன்தான் அவரு. அவரை அப்படி சொல்ல வைக்கிறாங்க, வேற வழி அதுதானே. இப்போ நீங்கள் பாருங்கள், டெட்ரா பேக்குன்னு சொல்கிறாங்க, 90 ML கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. டெட்ரா பேக்கில் எல்லாம் வந்ததுனாக்க இது வந்து இப்போ கூல்ட்ரிங்க் பூரா அதில் தான் வருது. எந்த செக் போர்ட்டில் எவ்வளோ வண்டியை நீங்கள் செக் பண்ணுவீங்க? இம்பாசிபிள், அது முடியாது. அந்த பேக்கை பார்த்தாக்க ஏதோ தெரியல, கூல்ட்ரிங்க் பாக்கெட்டு, சரி அனுப்பிச்சி விடு வண்டியை, அப்படி தானே சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கள்ளத்தனமாக இதை விற்கிறதுக்கு உண்டான வேலையெல்லாம் பண்ணுறீங்க. அவங்க மந்திரி சபையில் இருந்தவர், நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் ராஜன் ஒரு 8 மாதத்துக்கு முன்னே அவர் சொன்னார், டாஸ்மாகில் பணம் வருது ஆனால் எங்கே போகுதுன்னு தெரிலன்னார். ஒரு நிதியமைச்சர் அதை சொன்னார் அப்படின்னா என்ன அர்த்தம்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் இப்போ நேரடியாக மக்களுக்கு தொந்தரவு கொடுக்காம ஆட்சி நடத்த முடியும், அதை நான் செஞ்சு காட்டுவேன் நிச்சயம். அதை செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க இது மாதிரி வெளியில் போதில்ல, அதையெல்லாம் நிறுத்தணும். நிறுத்தினா அந்த பணத்தை வச்சு அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் மாதம் மாதம் சரியாக கொடுக்கலாம். இப்போ சரியாக மாதா மாதம் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போவதில்லை. 10 நாள் 15 நாள் ஆகுது. குறிப்பாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் 20 தேதி ஆகுது. இந்த நிலையெல்லாம் மாறணுன்னா இந்த மாதிரி வெளியில் போகிற பணத்தை நிறுத்தி அதை ஒழுங்குபடுத்தணும். ஒழுங்குபடுத்தினாக்க நீங்கள் பைக் ஓட்டிகிட்டு போது வண்டியை நட்டி உங்கள்கிட்ட 500 ரூபா ஃபைன் போட வேண்டியதில்லை. இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நிர்வாக திறமை இல்லாத ஒரு அரசாங்கம் இப்போ நடந்துக்கிட்டு, நல்ல அதிகாரிகள் இருக்காங்க, ஆனால் அந்த அதிகாரிகள் என்ன செய்ய முடியும்? ஒரு வாத்தியார் நல்லா இருந்தால் தான் பிள்ளைங்க நல்லா படிக்கும். அப்படி இருக்கிற கதையில் யார் என்ன செய்ய முடியும்? எல்லாருக்கும், அதாவது என்னென்னா, இதில் திமுகவுக்கு வாக்களித்ததுனால தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. அவங்களெல்லாம் வெளில கொண்டுட்டு வந்து நல்லபடியாக வைக்கணுன்னா எங்களுடைய ஆட்சி வந்தால் தான் அது செய்ய முடியும்.